வணக்கங்க, நான் உங்கள் வனரமுத்து. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாலயனோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட ஹிடன் ஃபியூச்சர்ஸில் தான் பார்க்க போகிறோம். காமனாக இருக்கிற ஃபியூச்சர்ஸ் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும், பட் ஆனால் இதில் சம் ஹிடன் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோ கிளப்போம். இதுதான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதில் பார்த்திங்கன்னா, இது வந்து ஸ்பீடோமீட்டர், இது வந்து ஆர்பி மீட்டர், இது வந்து ஃபியூல் இண்டிகேட்டர், இது வந்து நமக்கு வந்து காம்பஸு, ப்ளஸ் வந்து இதில் வந்து நமக்கு வந்து கியர் இண்டிகேட்டர்னு காட்டும். இது வந்து நமக்கு வந்து ட்ரிப்பர் இண்டிகேஷன். இதுதான் நம்ம வந்து BS6 2021 வந்து புதுசாக கொடுத்துருக்க அப்டேட் வந்து இந்த ஒரு மீட்டர் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. பட் அதர் தென் இதில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ஒரு 6 இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிறது வந்து நம்ம லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர். இது இன்னும் இது வந்து நமக்கு வந்து கியர் நியூட்ரல் இண்டிகேட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் செக்கர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேட்ரி. இது வந்து ஹை பீம் அண்ட் லோ பீம் அந்த இண்டிகேட்டர். இது வந்து ஏபிஎஸ். இதில் பார்த்திங்கன்னா வந்து இதை மொத்தமாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 3 சுவிட்சஸ் இருக்குது. இது ஏபிஎஸ்க்கு, இது மோடு, இது வந்து செலக்டு. ஏபிஎஸ் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து இதில் தான் இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க நம்ம BS6. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் வந்து ஸ்விட்சபிள் பண்ணிக்கலாம். பேக் இது மட்டும் நமக்கு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆஃப் ரோடிங் பண்ணும்போது இது ஆஃபில் இருந்தால் தான் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இது கொடுத்துருக்காங்க ஸ்பெஷபிளாக. அண்ட் இங்கே இது இந்த இது பார்த்திங்கன்னா, மேலே இருக்கிறது வந்து கிலோமீட்டர்ஸ் இண்டிகேட்டர். இது வந்து நம்மளுக்கு வந்து கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் இந்த காட்டுறது. கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா மைல்ஸ். நிறைய பேருக்கு இது டவுட் இருக்குது, இது என்ன இது என்ன இதுன்ட்டு. இது வந்து மைல்ஸ். நம்ம வந்து இந்தியாவில் வந்து கிலோமீட்டர் கால்குலேட் பண்ணுவோம். இதே வந்து நம்ம அதர் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா மைல்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இன்னும் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இதில் வந்து ரெண்டு ட்ரிப் கொடுத்துருப்பாங்க. ட்ரிப் ஏ அண்ட் பி. ஏ இது வந்து ஏ. அடுத்தது இன்னொரு டைம் அதை செலக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஆவரேஜ் கிலோமீட்டர் காட்டும். ஆவரேஜ் கிலோமீட்டர்னால் நம்ம இப்போ வந்து ஒரு 200-300 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம்னா, அப்போ நம்ம போகும்போது 30 கிலோமீட்டர்ஸ் ஒரு இடத்துல போவோம், ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் போவோம். ஸோ அதை வந்து மொத்தமாக கால்குலேட் பண்ணி ஒரு ஆவரேஜ் கிலோமீட்டர் காட்டும் இந்த ட்ரிப் ஏக்கு. அது மாதிரி இன்னொன்று வந்து ட்ரிப் பி. ட்ரிப் பிக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிப் பி ஆவரேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரிப் ஏவை வந்து நம்ம இப்போ 0 ஆக்கணும். இப்போ ஏதாவது புது இன்னொரு ரைடு போகிறோம், புது ரைடு போகிறோம், அப்போ வந்து நம்ம கிலோமீட்டர் கால்குலேட் பண்ணணும்னா இந்த செலக்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து 0 ஆகிடும். ஸோ இதில் மற்ற இது பார்த்திங்கன்னா இங்கே டைமிங் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ் இது கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம டோட்டல் கிலோமீட்டர் நம்ம எவ்வளோ ரைட் பண்ணியிருக்கோன்றது இந்த இண்டிகேஷன் இதில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு, இங்கே வந்து நமக்கு ஸ்டாண்டு எடுத்துருந்துச்சுன்னா சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன் இருக்கும். அதில் சைட் ஸ்டாண்ட் இருக்குன்றதுக்கு இங்கே இண்டிகேஷன் இருக்கும். சைட் ஸ்டாண்ட் ஆனால் இருந்தால் நமக்கு வந்து ஆன் பைக் வந்து ஆனே ஆகாது. இதில் மற்ற ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இதில் எப்படி டைம் சேஞ்ச் பண்ணுறது, அண்ட் வந்து இதில் 30°C இருக்கிறது வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஃபாரன்ஹீட் அந்த இதுமாரி மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோடு இப்போ இங்கே 30°C இருக்குது பாருங்கள். இந்த மோடுன்னு இருக்கிறத வந்து லாங் ப்ரெஸ் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அந்த செல்சியஸ்ன்றது வந்து ஃபாரன்ஹீட்டாக சேஞ்ச் ஆகிடும். அது ஏன் ஃபாரன்ஹீட்டாக சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து செல்சியஸாக வந்து அதை கால்குலேட் பண்ணுவாங்க. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபாரன்ஹீட் அந்த மாதிரி இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம எல்லா கண்ட்ரிக்காக நம்ம ஹிமாலயன் ராயல் என்ஃபீல்டு வந்து எல்லா கண்ட்ரிலையும் இருக்குன்றதுக்காக இந்த ரெண்டு இதுவுமே இதில் கொடுத்துருப்பாங்க. அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதை வந்து கிலோமீட்டர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ரைட் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர்ஸில் இருக்கும். இது வந்து மைல்ஸில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்விட்ச், இந்த செலக்ட் பட்டனையும் மோட் பட்டனையும் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கணும். ஆன் பண்ணதுக்கப்புறம் இது அப்படியே கண்டினியூஸாக அப்படியே வச்சுருக்கணும் நம்ம. இப்போ பாருங்கள், இது வந்து மைல்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். 840 miles அது வந்து கன்வெர்ட் ஆகிடும். இதுவும் அதே தான். இப்போ திருப்பி இதை வந்து கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி அதே மாதிரி கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அண்ட் வந்து இன்னொன்று வந்து இந்த அந்த டைமிங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்னா, இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ண சொன்னால, இப்போ வந்து ஆனில் இருக்கும் போதே இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த டைமிங் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஹார்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பிளிங்க் ஆகும். நம்ம இப்போ வேணும்னா இந்த செலக்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணோன்னா அது சேஞ்ச் ஆகுது பாருங்கள்.
இப்போது டைம் வந்து 6:29. ஓகே, இப்போ வந்து இதை செலக்டே லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா அடுத்ததுக்கு மூவ் ஆகிடும், மினிட்ஸ்க்கு மூவ் ஆகிடும், மினிட்ஸ்க்கு மூவ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ திருப்பியும் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ஏஎம்பிஎம்க்கு மூவ் ஆகிடும், திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா செட் ஆகிடும். ஸோ இவ்வளோதாங்க, இதான் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு இதுக்கு டவுட்ஸ், இது எப்படி டைம் சேஞ்ச் பண்ணுறதுன்னு இருக்கும், அந்த ட்ரிப் எப்படி இது பண்ணுறதுன்னு இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்க ஹிடன் ஃபியூச்சர்ஸ். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் வேறு ஏதாவது ஃபியூச்சர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஃபர்தர் வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். உங்களோட சப்போர்ட் எனக்கு வந்து கண்டிப்பாக முக்கியம், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சப்போர்ட் தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணும், ஃபர்தர் வீடியோஸ் போடுறதுக்கு வந்து எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். Thank you so much.